ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஜேகே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சில்க் த்ரெட் இயரிங் எப்படி செய்யணும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். த்ரெட் இயரிங் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க அந்த கலர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், டெக்கரேஷனுக்காக ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அதே மாதிரி டெக்கரேஷனுக்காக ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டோன்ஸ் இல்லைன்னா வேறு ஸ்டோன்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லோ வித் பிளாக் கலர் செய்கிறதால நான் பிளாக் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த மோல்டு வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் இல்லை ரெட் கலர் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேமேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், ட்ரிம்மர், லாஸ்டாக சீசர்ஸ், கம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பொருள் வச்சு தான் சூப்பரான சில்க் த்ரெட் இயரிங் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரியே ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அட்டை இல்லைனா புக் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ சில்க் த்ரெட் சுத்த போகிறோம். நான் வந்து இந்த இயரிங்ஸ்க்கு இப்போ நம்ம ஒரு 40 ஸ்ட்ரைப் சுற்றிக்கலாம். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 40 ஸ்ட்ரைப்ஸ் கரெக்டாக சுற்றுங்க. நீங்கள் இந்த மாதிரி 40 ஸ்ட்ரைப் சுற்றிட்டு அப்புறம் இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டை கம் போட்டு ஒட்டிடுங்க. அதை லாஸ்ட் எண்டிங்கு. நீங்கள் எந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்டிங் ஒட்டினீங்களோ அந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ணிங்களோ அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டிடுங்க. அப்போ தான் அது வந்து ஸ்ட்ரிப்பாக நிற்கும். நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்ட அப்புறம் லாஸ்ட் எண்டிங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக இருக்கும், அந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இந்த மோல்டில் இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சுற்றி வச்சுருக்க சில்க் த்ரெட்டை இதில் ஒட்டிடலாம். இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க சில்க் த்ரெட்டை இதில் ஒட்டிடலாம். இந்த மாதிரி கேப்பை விடாமல் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா சுத்திக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட் வரும்போது நீங்க கம் அப்ளை பண்ணி நல்லா டைட்டா ஒட்டிடுங்க. நம்ம இதே மாதிரி ரெண்டு பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கம்பல் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதால அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பிடிச்சிட்டே இருங்க. நீங்கள் எதுவுமே ஃபெவி பாண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம உள்ள ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம
ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டுருங்க, ஏன்னா நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் காயட்டும். கேன்வாஸ் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அந்த கேன்வாஸ் பேப்பரில் சென்டரில் நான் எடுத்து வச்சுருக்க பிளாக் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டோன் வேணுமோ நீங்கள் அந்த கலர் ஒட்டிக்கலாம். இந்த பிளாக் ஸ்டோனுக்கு மேல டெக்கரேஷனுக்காக நான் ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். மாதிரி ரெண்டு ரோ நான் வந்து ஸ்டோன் செயின்ல சுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க எக்ஸ்ட்ரா கூட இன்னொரு ரோ சுத்திக்கலாம். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற கேன்வாஸ்ல கட் பண்ணிடுங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இந்த வளையத்தை இந்த இடத்துல ரெட்டுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து இப்படி ஆகிடும். நீங்கள் அப்புறமா அதை லாக் பண்ணிக்கோங்க. பூக்கை வந்து இந்த மாதிரி லாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த வளையத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் திருப்பி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேன்வாஸில் பண்ணி வச்சதை இந்த சென்டரில் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடில் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். பேக் சைடில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சில்க் த்ரெட் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களை ரெண்டு கம்பல் பண்ண சொன்னேன், நானும் ரெண்டு கம்பல் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.